அத்திசைக்குள் அத்திசைக்குள் அப்படின்னு ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறார். அந்த நந்தியை எழுப்பி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல எழுத்துனா இருக்கிற எழுத்துலேயே அந்த எழுத்து தான் நல்ல எழுத்து, ஆனால் அந்த எழுத்துக்கு வடிவம் கிடையாது. அந்த எழுத்தை நீங்கள் இன்ன எழுத்துதுன்னு சொல்லவும் முடியாது. அந்த எழுத்தை ஓதினால் கீழே இருக்கிற அந்த நல்ல தீயானது இறைவனை நோக்கி பயணப்படும். அத்திசைக்குள் நின்ற அனலை எழுப்பியே, அத்திசைக்குள் நின்ற நல்லெழுத்து ஓதினால், அத்திசைக்குள் நின்ற அந்த மறையனை அத்திசைக்குள் உறவாக்கினன் தானே. திருமூலர் திருமந்திரத்தில் 936 பாடலில் ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் ஒன்று நமக்கு சொல்கிறார். அத்திசைக்குள் அத்திசைக்குள் அப்படின்னு ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறார். அத்திசை அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவனை நோக்கிய அந்த திசை. அத்திசைக்குள் நின்ற அனலை எழுப்பியே, எப்பொழுதுமே இறைவனை நோக்கியே அந்த ஜோதியானது எரிந்து கொண்டிருக்கிறது, அதை எழுப்பி மீண்டும் இறைவனிடத்தில் சேர்க்க வேண்டும். இப்போ கோவில்களில் இறைவனை நோக்கித்தான் நந்தி இல்லைன்னா அந்த வாகனமானது நிற்கும் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் அமைப்பாக இப்படி வச்சுருப்பாங்க. இறைவனை நோக்கி தான் அவருடைய வாகனமும் பார்த்த நிலையில் நிற்கும். நந்தியும் சிவனை நோக்கி தான் இப்படி இருக்கும். இப்போது உடலில் இடகலை என்பது சந்திரனுடைய தீயாகவும் பிங்கலை என்பது சூரியனுடைய தீயாகவும், இந்த இரண்டு தீயும் உடலுக்கோ இல்லை நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், இறைவனை அடையக்கூடிய இடத்தில் மரணத்தை வெல்லக்கூடிய இடத்தில் சப்போர்ட் பண்ணாதுங்கிறதுனால சித்தருடைய பார்வையில் அது கெட்ட தீ. நடுப்புறமாக ஓடக்கூடிய சுழுமணியில் நடுவே ஓடக்கூடிய அந்த தீ அக்னிகளை, இந்த தீ தான் இறைவன்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறது. இந்த தீ தான் நல் தீ, அதனால் அது நந்தி. இந்த நந்தி எப்பொழுதுமே இறைவனை பார்த்த நிலையில் தான் நிற்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார், அத்திசைக்குள் நின்ற அனலை எழுப்பி. அந்த நல்ல தீ எப்போவுமே இறைவனை பார்த்த நிலையில் தான் இருக்கும். அந்த இறைவனை எழுப்பணும், அதாவது அந்த நந்தியை எழுப்பி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அத்திசைக்குள் நின்ற நல்லெழுத்து ஓதினால், அந்த திசையை நோக்கி நல்ல எழுத்து அப்படின்னு சொல்கிறார். நல்ல எழுத்துனா இருக்கிற எழுத்துலேயே அந்த எழுத்து தான் நல்ல எழுத்து, ஆனால் அந்த எழுத்துக்கு வடிவம் கிடையாது. அந்த எழுத்தை நீங்கள் இன்ன எழுத்துதுன்னு சொல்லவும் முடியாது. அந்த எழுத்தை ஓதினால் கீழே இருக்கிற அந்த நல்ல தீயானது இறைவனை நோக்கி பயணப்படும். இந்த எல்லாமே இறைவனை நோக்கியே இருக்கிறது, அந்த திசையை நோக்கி தான் இருக்குது. அத்திசைக்குள் நின்ற அந்த மறையனை, அந்த திசையில் தான் கடைசியில் இறைவனும் இருக்கிறார். அதை சரியாக புரிஞ்சு செஞ்சிங்கன்னா அத்திசைக்குள் உறவாக்கினன் தானே. ஒரே திசை, இறைவனை நோக்கிய திசை, அந்த திசையை நோக்கித்தான் அந்த நல் தீயும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த திசையை நோக்கித்தான் இந்த ஓசையை எழுப்பும் பொழுது, அதாவது பெயர் இல்லாத உருவம் இல்லாத அந்த மந்திரத்தை எழுப்பும் பொழுது அந்த நல் தீயானது இறைவன் நோக்கி பயணப்படும். அவ்வாறு அது அந்த திசையை நோக்கி இறைவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி பயணப்பட்டால் மட்டும்தான் இறைவனை நமக்கு உறவாக்கி கொள்ள முடியும். உறவாக்குதல்னா என்ன அர்த்தம், இப்போ இறைவனும் நீங்களும் தனித்தனியாக நிற்கிறீங்க, வழிபாடு செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் இறைவனும் நீங்களும் தனித்தனியாக நிற்கிறீங்க. உறவாகுதல் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றாகுதல்னு அர்த்தம், ஒருங்கிணைதல்னு அர்த்தம். இந்த மாதிரி உறவாக்கணும் அப்படின்னா இறைவனை நோக்கி நிற்கக்கூடிய அந்த அனலை, இறைவனை நோக்கி இருக்கக்கூடிய அந்த எழுத்தினால் பயன்படுத்தி அந்த அனலை செயல்படுத்தினீங்கன்னா நீங்களும் இறைவனும் உறவாகி கொள்வீர்கள். அப்பொழுது வாழ்க்கையும் சரி நம்முடைய எல்லாமே ரசனைக்குரியதாக மாறிவிடும். மரணத்தை வெல்லக்கூடிய, பிறப்பை வெல்லக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். இந்த பிறவியின் லட்சியம் நிறைவேறிவிடும். இதைத்தான் திருமூலர் அந்த பாடலில் உட்பொருள் ரகசியமாக ஒழிச்சு வச்சிருக்கிறார். குருவே சரணம்.